எல்லாருக்கும் நமஸ்காரம். நேற்றுலேருந்து காமாசிக அஷ்டகம் ஆரம்பித்தோம். காமாசிக அஷ்டகத்தில் முதல் ஸ்லோகத்துக்கு இருக்க பதங்களுக்கு அர்த்தத்தை நேற்று பார்த்தோம். அதுலேயே மேலே சில பிரிவாக சில வியாக்கியானங்கள் பண்ணியிருக்கா. அந்த வியாக்கியானங்களையும் பார்த்துண்டு ஒரு ஸ்லோகத்துக்கு நம்மளால் எவ்வளோ அர்த்தம் பார்க்க முடியுமோ அந்த மாதிரி பார்த்துட்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். இன்றைக்கி முதல் ஸ்லோகத்தினுடைய தொடர்ச்சி. ஸ்ருதீனாம் உத்தரம் பாகம் வேகவத்யாஸ்த தட்சிணம் காமாததி வசஞ்சியாத் கஸ்தித் அத்புத கேசரி. வேதங்களுடைய சிரசாக இருக்கக்கூடிய உபனிஷத் பாகத்திலையும் வேகவத்யாஸ்த தட்சிணம் வேகவதியினுடைய தெற்கு திசையிலும் இரண்டு ஸ்தானங்களிலுமே தன்னுடைய சங்கல்பத்தினால் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அந்த சிம்மத்தினுடைய வெற்றியானது உண்டாகட்டும் அப்படின்னு நேற்று இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் சாமான்யமான அர்த்தம் பார்த்தோம். மேலே பாருங்கோ, இந்த ஸ்ருதீனாம் வேதங்களில் இந்த நரசிம்மமூர்த்தி பிரஸ்தாபிக்கப்படுகிற ஒரு இடம் இருக்குது. நேற்றே சொன்னோம், மிருகோண பீமக்கு சரோகிரிஷ்டாக அப்படின்னு. இந்த சிம்மமாக இருக்கிறது, இது சிம்மமாக இருந்து கொண்டு இருந்தாலும் கூட ந பீமகா அனுகூலருக்கு பயங்கரமாக இருக்கிறது இல்லை. இது கிரிஷ்டா மலையில் யக்ஞ சம்ரக்ஷணத்துக்காக எழுந்துருளி இருக்கக்கூடிய சாக்ஷாத் எம்பெருமானார் அந்த ஸ்ரீ வரதராஜனே குச்சரக பூமியில் வேகவதி கரையில் வந்து எழுந்தருளியிருக்கிறான். இப்படி ஸ்ருதியே நரசிம்ம அவதாரத்தை பற்றி நிறைய இடங்களில் சொல்லியிருக்கு. ஆனாலும் இது கஷ்டித்து அத்புத கேசரின்னு சுவாமி தேசிகன் ஏன் சொன்னார் அப்படின்னா, ஒரு வைலட்சண்யங்கள் இருக்குது இதில். கஷ்டித் ஜகத்தில் சிம்மங்களும் சிம்மமாக இருக்கட்டும் இல்லை மனுஷாலாக இருக்கட்டும், ஒன்று முழுவதும் சிம்ம ரூபமாக இருப்பா இல்லை மொத்தமாக மனுஷ ரூபமாக இருப்பா, இதுதான் நம்ம பார்த்துட்டுருக்கோம். ஆனால் இந்த சிம்மம் எப்படி இருக்குது? தலை மாத்திரம் சிம்மமாக இருக்குது, மற்ற அவயவங்கள்லாம் மனுஷர்கள் போல இருக்குது. இவ்வாறு பலவிதமான விலக்ஷண கோணத்தோடு இருக்கிறபடியினால் இந்த அர்த்தத்தை கொண்டு சுவாமி தேசிகன் அத்புத கேசரி அப்படின்ற இடத்துல அத்புத சப்தத்தினால சாச்சார். இன்னும் விலக்ஷணங்கள் இருக்கு. வேதம் அப்படின்னா ஸ்ருதி அப்படின்னா ஸ்ருதீனாம் உத்தரம் பாகம், ஒரு பக்கத்தில் பல ஸ்திரீகளை வச்சுருக்கான், மற்றொரு பக்கத்தில் ஒரே ஒரு ஸ்திரீ வேகவதின்ற ஒரே ஒரு ஸ்திரீயை ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கான். லக்ஷ்மியா சமாலிங்கித்த வாமபாகம்னா இல்லையா, ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கான். இப்படிப்பட்ட சிம்மம், ஒரு பக்கம் பல ஸ்திரீகள் இன்னொரு பக்கம் வடியில் ஒரே ஒரு ஸ்திரீ, இப்படி கூட லோகத்தில் ஒரு சிம்மம் இருக்குமா எங்கேயாவது? இந்த காரணத்தினால கூட சிம்மம் அப்படின்ற இடத்துல அத்புத கேசரின்னு சொன்னார் சுவாமி தேசிகன். ஹிரண்யன சம்ஹார மன்றத்துக்காக பயங்கரமான ரூபத்தில் ஆவிர்பவித்தாலும் கூட ஆழ்வார் நம்மாழ்வார்களாகட்டும் பல ஆழ்வார்கள் இந்த சிங்கத்தை நெஞ்சுருக பாடியிருக்கா இல்லையா, அதனாலையும் இந்த சிங்கமானது அற்புதமான சிங்கம்தான். அதுவும் ஸ்லோகமே பாருங்கோ, காமாசிக்கா கேசரின்னு இருக்கு. காமாசிக்காக காமாசிக்கா ஹரிஹி இப்படி வச்சுக்கணும் அர்த்தம். ஏகப்பட்ட அர்த்தங்கள் இருக்குது. இந்த நரசிம்மனை காமாசிக்காக ஹரிஹி கேசரி இல்லைன்னா காமாசிக்கா நரஹரி, இந்த காமாசிக்கான்ற பதத்தோடு சேர்த்து ஒன்று ஹரின்னு வச்சுக்கணும் நரசிம்மனை பாடுறப்போ, இல்லை கேசரின்றத சேர்த்துக்கோ, இல்லை நரஹரின்னா சேர்த்துக்கணும். இப்படியெல்லாம் சுவாமி தேசிகன் ஸ்தோத்திரத்தில் சாச்சிட்டே போகிறார். காமம்னா இச்சை சங்கல்பம்னு அர்த்தம். ஆசிகா அப்படின்னா
ஒரு தானே ஆசைப்பட்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஆசனத்துக்கு பேர் பரியாயன எடுத்துக்கொள்றதுன்னு பெரியவா வியாக்கியானம் பண்றா. அதுக்கு ஆசி ஆசன ஆசிகான்னு பேர். இப்படி தன்னுடைய சங்கல்பத்தை மாறி 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 ரெண்டு மூர்த்திகளா இருக்காங்க. எப்படி ஸ்ருதியில ஸ்ருதி சிரஸ்ல பிரகாசித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மூர்த்தி, அதாவது ஸ்ருதி சிரஸால பிரகாசித்து கொண்டிருக்கக்கூடிய பரபிரம்மே இந்த இடத்துல தன்னுடைய சங்கல்பத்தினால வேகவதின்ற நதிக்கரையில் அர்ச்சாவதார ரூபியாக எழுந்தருளி இருக்கிறான். ஸ்ருதி சிரஸில் சொல்லப்பட்டவன் யார்? சாக்ஷாத் எம்பெருமானான வரதராஜ பெருமாள். அந்த வரதராஜ பெருமாளே வேதத்தில் சொன்ன மாதிரி பூமியில் வேகவதி நரைக்கரையில் நிருசிம்மனாக எழுந்தருளி இருக்கான். இது எங்கே சொல்கிறார் அப்படின்னா, வேகவதியினுடைய சங்காதம் ஏற்பட்டதுனால வைகுண்டத்தில் ஆசக்தி குறைஞ்சு கொடுத்தா அப்படின்ற கேள்வி சுவாமி தேசிகன் மனசில் உண்டாயி, வேகோபகண்ட சங்காத விமுக்த வைகுண்ட பகுமதி உபாசே. பின்னாடியே மூணாவது ஸ்லோகத்தினால இந்த விஷயத்தை தெரிவிக்கிறார். வேகவதியினுடைய சேர்க்கை வந்தவுடனே வைகுண்டத்தில் பகு காலமாக தனக்கு ஏற்பட்ட பகுமதி போயிடுதோ அப்படின்றத பெருமாளே நினச்சிக்கிறாராம். இன்னொன்று, காமம்ன்ற பதத்துக்கு மன்மத காரியத்தை கூட அர்த்தமாக சொல்லலாம். ஸ்ருதி நாம் உத்தரம் பாகம் வேகவத்தியாஸ்த தட்சிணம் அப்படின்னும் பொழுது அந்த பத சுவாரஸ்யம் இருக்கு பாருங்கள். சுவாமி தேசிகனுடைய பத சுவாரஸ்யம், ஒரு காமுகன் எப்படி நடந்துப்பானோ அதே மாதிரி தான் பகவானும் நடந்துக்கிறானான். ஒரு பக்கத்தில் ஸ்ருதியாக இருக்கக்கூடிய பல பெண்கள், இன்னொரு பக்கத்தில் வேகவதின்ற ஒரு ஸ்ரீ பாரியையாக அனுபவிச்சுட்டுருக்கான். ஸ்ருதின்ற பன்மை, ஸ்ருதிகள் ஸ்ருதினாம் ஸ்ருதிகள்ன்ற பன்மை, வேகவதின்ற ஒரு ஒருமை, இப்படிலாம் இருக்கும்பொழுது பெருமாளுக்கு அநேக ஸ்திரீகளிடத்தில் இருக்கக்கூடிய வியோமோகத்தை காட்டிலும் ஒரே ஒரு ஸ்திரீயாக இருக்கக்கூடிய வேகவதியினிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரீத்தி மற்றவர்கிட்ட இல்லைன்றது இந்த விசேஷத்திலிருந்து தெரிகிறது. இந்த அர்த்தமும் பெரியவாருடைய வியாக்கியானத்தின் பேரில் தான் நமக்கு கிடைக்கிறது. அதனால் இந்த அற்புதமான இந்த பெருமாளானவர் அசாதாரணமான ரூபத்தை கொண்டவர், இந்த நரசிம்ம ரூபமானது அவருக்கு ஜெயத்தையே கொடுக்கட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் நரசிம்மனை ஸ்தோத்திரம் பண்ணுறார்.